நீ அடுத்த நாலாவது கேள்வி, அலகு பன்னெண்டு அலகு ஏழில் இடம்பெறுகின்ற டிஎன்ஏ இரட்டித்தலுடன் சம்பந்தமானது. பின் வருவனவற்றுள் ஏது டிஎன்ஏ இரட்டிப்படைதலுக்கு அவசியமானதல்ல? டிஎன்ஏ இரட்டிப்படைதலை பின்புறமடைதல் என்றும் கூறுவார்கள். ஆங்கிலத்தில் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் என்று அழைப்பார்கள். முதலாவது ஏடிபி மூலக்கூறு, ரெண்டு எம்ஆர்என்ஏ, மூன்று எண்டோநியூக்ளியேஸு, நாலு டிஎன்ஏ பட்டியல், ஐந்து லிகேஸ். எனவே டிஎன்ஏ இரட்டிப்பதற்கு எம்ஆர்என்ஏ எந்த விதத்திலும் பங்கு வகிப்பதில்லை. எனவே அதுவே அதற்குரிய விடையாக இருக்கும். அது இங்கு இரண்டாவது விடை. எம்ஆர்என்ஏ புரத தொகுப்பில் பிரதி எடுத்தலில் மட்டும்தான் பங்கெடுக்கும். ஏனியவை டிஎன்ஏ இரட்டித்தலுடன் தொடர்பானவை.